சித்ரா எப்படி இருக்க? பயப்படுத்து கொண்டு இல்ல, கம் ஆன் சித்ரா. என்ன சொல்றேன் ஏன் அவளை முறைச்சு பாக்குற? என்ன பார்த்து பேசு. இந்த எந்த தப்பும் பண்ணல. அவ உன்னை கணவனா நினைச்சு மனசுல ஒரு குடும்பமே நடத்திட்டு இருக்கா. இப்பவும் சொல்ல, நீதா பொருத்தமானவன், நீதா, நான் இல்ல. இல்ல ராஜா, இவ்வளவு நாள் உன் தம்பிக்காக வாழ்ந்தேன். இப்போ சிரிச்ச முகத்தோட கீதாவை எனக்கு தியாகம் பண்ண தயாராயிட்டேன். இப்படி மத்தவங்களுக்காகவே வாழ்ந்துகிட்டு இருக்க நீ, உனக்குன்னு ஒரு வாழ்க்கை ஏற்பட்டுக்கவே மாட்டியா? இனி நீ ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. கீதாவை நீ ஏத்துக்கலன்னா சித்ராவுக்கு ஏற்பட்ட முடிவு தான் அவளுக்கும் ஏற்படும். கடைசியா சொல்ற, நீ அவளை ஏத்துக்கணும். ஏமே தான கீதா, ஐ அம் சாரி. தம்பி, உங்க நாள் இவ்வளவு நல்ல பிள்ளைங்களா இருப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லப்பா. என் மனசை மாத்திட்டேன். என் மகளை விஜய்க்கே கட்டி கொடுக்க சம்மதிக்கிறப்பா. அப்புறம் என்ன ராஜா, நல்ல காரியங்களை தள்ளி போடக்கூடாது. உங்க நிச்சயதார்த்தத்தை இப்பவே இந்த பண்ண வீட்டுல நான் நடத்த போறேன். இத கேட்ட அம்மா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. நான் போய் அம்மா கூட்டிட்டு வந்துடுறேன். சீக்கிரம் வந்துடு ராஜா. ஏன் கார எடுத்துப்போ. சித்ரா, இப்ப சந்தோஷம் தானே? ஏன்பா, உனக்கும் சந்தோஷம் தானே? உங்க அப்பா தான் உங்க புருஷனை கொண்டு வருதாருன்னு சொல்லி அன்னைக்கு இதே கல்யாணத்தை நீங்க நிறுத்தினீங்க. இப்போ மனசு மாறிட்டீங்க. எங்க அப்பா ராமநாதன் ஒரு நிரபராதிங்கிறதையும் கூடிய சீக்கிரம் நீங்க புரிஞ்சுக்கிட்டான் போறீங்க. நீங்க பேசுறதுல நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன், இந்த நிச்சயதார்த்தம் இங்க நடக்க கூடாது. ஏன் அப்படி சொல்றீங்க? அந்த ராஜாவும் விஜயும் எதிரி ராமநாதனுடைய பிள்ளைங்க. முதல்ல உங்களை வெளியே. ராமநாதன் பத்தி எனக்கு தெரியாது, ஆனா ராஜா விஜய் ரொம்ப நல்லவங்க. ஐ டோன்ட் கேர் டு வாட் ஐ செட். டாடி, நான் உங்களுக்கு வாக்கு கொடுத்துட்டேன். சொல்லு. சே டாடி. நோ டாடி, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க ப்ளீஸ். வசந்த் கூட்டிட்டு போவதற்கு லோக்கியரங்கமேன் இவர்கள்
என் விரோதியின் மக்கள். இவங்களை வச்சு நிறைய காரியம் சாதிக்க வேண்டியிருக்கு. நீ யாரோ எனக்கு தெரியாது. உமில எனக்கு எந்த விரோதமும் கிடையாது. மரியாதையா சொல்றேன், இங்கிருந்து போயிடு. அண்டர்ஸ்டாண்ட்? லுக் ஹியர் ஓல்ட் மேன், பக்கம் இல்லாம இங்க இருந்து நான் போக மாட்டேன். அண்டர்ஸ்டாண்ட்? யோ ஃபூல். How's that, my dear father? உனக்கே தெரியாம போட்டோ எடுத்து வச்சிருக்கேன். இது நம்பிக்கை கிரகம். போட்டோ எங்கிட்ட கொடுத்த? நம்பிக்கையை பத்தி நீ பேசுறியா? உன போலீஸ்ல காட்டி கொடுக்க போறேன். தூண்டில்ல சிக்கிற புழு மாதிரி நீ துடிக்க போறேன். அதை பார்த்து நான் ரசிக்க போறேன். அடிபட்ட புலி இப்ப என்ன செய்ய போகுது பாரு. ராஜவேலு, ராஜா, நல்ல நேரத்துல நான் அப்பா வந்திருக்கிறேன். உன் குடும்பத்துக்கு நான் செய்த துரோகத்துக்கு பணம் அனுபவிச்சுட்டேன். இந்த போட்டோ வச்சு உங்க அப்பா உங்க அப்பா உங்க அப்பா நிரபராதி நினரும். வா சொன்ன கூட்டு வச்சுனார். வா பாத்தாவே. நான் அவர்தான் பாக்கணும்னு நினைச்சேன். வா. ராஜா வா. அந்த போட்டோவை கொடு. இது சாதாரண போட்டோவா இருந்தா உன் மூஞ்சில விட்டறிஞ்சிட்டு போயிடுவேன். எங்க அப்பா நிரபராதின்னு நிரூபிக்க போற ஒரே சாட்சி இது. கொடுக்க மாட்டேன். நீ அந்த ராமநாதனுடைய தவப்புதல்வனா? ராஜவேறு சந்தேகப்பட்டது சரியா போச்சு. ராஜா, போட்டோவை தராம நீ இந்த இடத்தை விட்டு உயிரோட போக முடியாது. என் உயிரே போனாலும் போட்டோவை என்கிட்ட இருந்து நீ வாங்க முடியாது. அப்ப ஒரு முடிவோட தான் வந்திருக்கேன்னு சொல்லு. ராஜவேலுவை இப்பதான் சொன்னேன். அந்த ரத்த வாட கூட இன்னும் இங்கதான் சொல்லிட்டு இருக்கு. இன்னைக்கு சனிக்கிழமை, சனி போனமா போறானே, கூட ஒரு கோழி குஞ்சையும் கட்டி அறுப்புவோமே நினைக்கிறேன். அதுக்கு அவசியமே இல்லாம பண்ணிட்டேன். ஏன் தெரியுமா? கோழி குஞ்சுக்கு பதிலா உன்னை கட்டி அனுப்ப போறேன். கெட்ட கனவுகள். உன்னை ரொம்ப தொல்ல பண்ணுது வேதகிரி. என்ன அனுப்புறதுக்கு நீ இன்னும் ஒரு ஜென்மம் எடுத்து வரணும். இன்னைக்கு சனிக்கிழமை மட்டும் இல்ல, நீ சாக போற கிழமையும் இன்னைக்கு தான். Thank you.
ராமநாதரா? நல்ல நேரத்துல தான் பேசுறேன். என்ன விஷயம்? கோயில் நகையை கொள்ளையடிச்சு தர்மகர்த்தாவை கொலை செய்தீங்கல்ல, அந்த குற்றத்துக்காக நீயும் ராஜவேலும் போலீஸ்ல சரணடையணும். ராஜவேலுவை சரணடைய சொல்ல முடியாது ராமநாதன், அவன் இறந்து போயிட்டான். இந்த மாதிரி மிரட்டினதுக்காக இப்பதான் நான் அவனை கொன்னேன். ராஜவேலுவை கொன்னுட்டியா? அடுத்தது உன்னையும் கொண்டேன். ஆனா போலீஸ்ல மட்டும் எப்பவும் சரணடைய மாட்டேன், அதுக்கு எனக்கு அவசியமே வராது. அவசியம் இருக்கா இல்லையா நீ இப்ப சொல்லு. அப்பா நான் பிரேம் பேசுறப்பா, ராமநாதன் என்ன கடத்திட்டு வந்து இங்க கட்டி வச்சிருக்காருப்பா. ராமநாதன் ஒண்ணு கட்டி வச்சிருக்கானி நர்ம மகனை என் காலடியில வச்சிருக்க, கொஞ்சம் அழுத்தி மிதிச்ச நாம உயிர் போயிடும். இப்ப என்ன சார்? இப்ப கூட அதிர்ஷ்டம் என் தோழேதான் ஊஞ்சலாடிட்டு இருக்கு. என் மகன் குரல நீ என்ன கேட்க வச்ச, அதே மாதிரி நானும் செய்யலன்னா பாவி ஆயிடுவேன். இந்த உங்க அப்பா கிட்ட பேசு. ராஜா எப்படி சார் என்ன மன்னிச்சிருக்கப்பா? நான் ஒண்ணு மன்னிக்கிறதாவது. அப்பா நீங்க நல்லா இருக்கீங்களாப்பா? ராஜா அம்மாவை தேடி கண்டுபிடிச்சிட்டேன். அம்மா எங்கூட தான் இருக்கா, தம்பி எங்கூட தான் இருக்கா. அம்மா கூட பேசுங்க, பெரியவன் பேசான். ராஜா ராஜா. அம்மா. ஹலோ ஹலோ ராமநாதா, என் மகன் மேல ஒரு சிறு கீழ் பட்டா கூட உன் மகனை துண்டு துண்டா வெட்டிடுவேன். மரியாதையா அவனை கூட்டிட்டு கண்ணாடி மாளிகைக்கு வா. என் மகனை எங்கிட்ட ஒப்படைச்சிட்டு உன் மகனை நீ கூட்டிட்டு போ. கண்ணாடி மாளிகையில சந்திப்போம். என்ன ராமநாதா, என் நெஞ்சுக்கு மேல நிமிந்து நிக்க பாத்தியே, எப்பவும் நீ என் காலுக்கு கீழதான் இப்பதாவது புரிஞ்சுக்கிட்டியா? பொக்கரிக்காத வேதகிரி, இப்போ உன் குரவளைய சுத்தி ஏன் கைதா இருக்கு? மரியாதையா தர்மகர்த்தாவை கொலை செஞ்சது நீதான் ஒத்துக்க. இருந்த ஒரே ஒரு சாட்சி ஆனந்த போட்டோவும் எப்பவோ நெருப்புக்கு இரையாயிடுச்சு. இப்ப என்ன ஒத்துக்க வைக்க அந்த கடவுளால கூட முடியாது. நான் முட்டாள், அடிமுட்டாள், என்னால முடியும். எரிஞ்சு போறது கவருடா இதோ இருக்கு. உங்களை நான் எதிர்பார்க்கவே இல்லை. எப்ப ஹாங்காங்ல இருந்து வந்தீங்க? நான் இவன் தான் என் மகன் ராஜா ராம்நாத். அவங்களை வீட்டுக்கு போ சொல்லு. ராஜா நீங்க வீட்டுக்கு போய் அம்மா கூட இருங்க, நான் அப்புறம் வர்றேன். அப்பா போங்கப்பா. போங்கப்பா. வேதகிரி, எங்க அப்பாவை கொண்டுட்டேல்ல, என் நண்பனுக்காக நான் இப்ப போறேன். ஆனா உன்னை நான் சும்மா விட மாட்டேன், மறுபடியும் உன்னை சந்திக்க வருவேன். வேதகிரி. மிஸ்டர் டான், உங்களை இப்பதான் முத முத பாக்கிறேன், ரொம்ப சந்தோஷம். அம்பலவானங்கிட்ட இருந்து வைரங்களை ராஜவேலு தான் திருடினா. உங்க பேர்ல இருக்கிற விசுவாசத்துல அவனை நண்பன்னு கூட பார்க்காம சீத்து கட்டிட்டேன். அந்த ராமநாதனுடைய பசங்கள நீங்க ஏன் உயிரோட தப்ப விட்டீங்க? எதிரிய நம்ம இடத்துல கொள்றத போல முட்டாள்தனம், வேற எதுவுமே இல்ல. அங்க என் மகனை விட்டுட்டு வந்திருக்கேன். அவன் உங்களை கொண்டுட்டு எனக்கு போன் பண்ணுவான், நீ கவலைப்படாத. இப்ப என்ன பண்றது? ராம்நாத்,
ஹாங்காங் போலீஸ் என்னை தீவிரமாக தேடுது. அதனாலே இன்னைக்கு மிட் நைட் பிளைட்ல நீ ஹாங்காங் போற. அங்க போய் என் பேர்ல போலீஸ்ல நீ சரண்டர் ஆகிறான். பல வருஷங்களுக்கு அப்புறம் இப்பதான் என் குடும்பம் ஒண்ணு சேர்ந்திருக்கு. அதுக்குள்ள பெரிய சொல்றீங்களே ராம்நாத், உன் குடும்பத்தை பாதுகாக்க எல்லா ஏற்பாடுகளும் செஞ்சிட்டேன். அவங்கள பத்தி நீ கவலைப்படாதே. தான் இன்னைக்கு ஒரு நாள் அவங்க குழந்தைக்கு நாளைக்கு போறனே. பிளீஸ் டூ வாட் ஐ சே. ஓகே தான், ஓகே. உங்க இஷ்டப்படியே செய்யறேன். குட் ராம்நாத், இன்னைக்கு சாயங்காலம் இந்த கண்ணாடி மாளிகையோட திறப்பு விழா மட்டுமல்ல, இவ்வளவு நாள் எங்கிட்ட விசுவாசமா வேலை செய்த உனக்கு வழி அனுப்பு விழா கூட இன்னைக்கு தான். நீ இந்த விழாவில கலந்துக்கிற, ராத்திரியே ஹாங்காங் போறே. ஓகே ஓகே. மகாராஜா கண்ணாடி மாளிகை போய் அப்பாவை எப்படியாவது காப்பாற்றும்.